Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். பாத்தீங்களா கையில மருதாணி எதுக்காக போடுறேன் தெரியுதா? பேர் வந்து பாத்தீங்கன்னா என் தம்பிக்கு வந்து இந்த வீக் வந்து என்கேஜ்மெண்ட். ஸோ செல்லமும் போட்டிருக்கேன். என் தம்பிக்கு வந்து இந்த வீக் என்கேஜ்மெண்ட். ஸோ அது வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். வந்து சீர்வரிசை எப்படிலாம் வைக்கலான்றது ஒரு ஐடியாவும் நான் வந்து சீர்வரிசை தனியாக இருந்திருக்கேன். அப்புறம் சீர்வரிசை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 21 தட்டு வச்சோம். ஸோ அது வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவும், என் தம்பியோட என்கேஜ்மெண்ட்டு, அப்புறம் பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஸோ அதுவும் ஒரு தனியாக ஒரு வீடியோவாகவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பியோட என்கேஜ்மெண்ட்டோட வீடியோவும், அதுக்கப்புறம் வந்து சீர்வரிசை தனியாக வந்து அது ஒரு வீடியோவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, சீர்வரிசை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஸோ வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கொஞ்சம் நான் சில ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேமிலி ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி ப்ளஸ் அப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸு எல்லாரையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோவாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணதை மட்டுமே அந்த இதில் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள், புரிஞ்ச வரைக்கும் பாருங்கள், அப்புறம் புரியாததை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே தம்பியோட என்கேஜ்மெண்ட் பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா, ஹாய், அப்புறம் அம்மா, அப்புறம் பக்கத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர், அப்போ வந்து குட்டி பாப்பா வச்சுருக்கான், பக்கத்தில் இருக்கிறது என்னோடய மாமா, நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருமண நினச்சி வந்து அது கையெழுத்து சாட்சி கையெழுத்து போடுறவங்க 3 பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சு சீர்வரிசை 21 தட்டு வச்சோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். 21 தட்டு எல்லாமே பழம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு சாக்லேட்டு அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சந்தனம் பூசுறது சம்மந்திங் வந்து சந்தனம் பூசுறது, அந்த திருமண நிச்சயம் படித்ததுக்கப்புறம் 3 பேர் சாட்சி கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சந்தனம் நலங்க வச்சுக்கிற மாதிரி. இதுதான் வந்து பொண்ணோட மம்மி, ஹாய் சொல்கிறாங்க, கீழே இருக்கிறது பொண்ணோட டாடி. ஸோ ஒன்ஸ் மாலை மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த தலப்பா கட்டுவாங்க, மாற்றி ரெண்டு பேருக்கும் மாற்றி தலப்பா கட்டுறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து நிச்சயத்துக்கு வந்த கெஸ்ட்டு, கவசி கவர் பண்ண முடியல. இது வந்து என்னோட அக்கா பொண்ணு அதிதா. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தட்டு மாற்றிக்கிறது, பொண்ணுக்கு நாங்கள் தர்றது, அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஒரு தட்டு தர்றது, அந்த தட்டு அதுக்காக வாசிக்கிறார் அவர்.
ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவங்க தான் எங்களோட பொண்ணு மருமகள் நேம் லாவண்யா, என் தம்பி பதக்க பொண்ணு. மாமா கூட ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணி, இவங்க வந்து கையில் வந்து இந்த நலங்கு வச்சதுக்கப்புறம் கொடுக்கறதுக்காக வைக்கலாம் பார்க்க வந்து எங்கள் அண்ணி குடிச்சு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கேஜ்மெண்ட்டு. ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து மெயின் வந்து என்னது, ரிங்கு மாற்றுறதுன்னு. ஸோ அதுதான் வந்து ரிங்கு மாற்றுறாங்க. அதுலேயும் என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டான். பொண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, திரும்ப மறுபடியும் கேண்டிடேட் மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க.